நம்பர் 69 டுவெல்த் பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 11. இது கொஞ்சம் உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மாக இருக்குது. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு இப்போ இந்த எக்ஸ் பவர் 8ஐ எக்ஸ் பவர் 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு இங்கே என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 4. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ் பவர் 4ஐ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x³. அப்போ இங்கே ஒரு 4 நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/4 போட்டு இங்கே ஒரு 4 போட்டுட்டு, இந்த திஸ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 4. திஸ் 4x³ இஸ் நத்திங் பட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் தான் இங்கே இருக்குது. அப்போ இதை டி ஆஃப்னு எழுதிக்கிறோம், இந்த இடத்துல இது எழுதிக்கிறோம். எதுக்கு மிஸ் இப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே பாரு, இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த டைப்பில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வேரியபிள் வந்து இங்கே எக்ஸ் இருக்கிறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பவர் 4. ஸோ இந்த இது மட்டும்தான் உனக்கு டிஃப்ரென்ஸ். இங்கே எக்ஸுனா இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் பவர் 4னா இங்கே எக்ஸ் பவர் 4. சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ் கியூப்னா இந்த இடத்துல எக்ஸ் கியூப், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற எவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பவர் 4. ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. இது ரொம்ப ஈஸியானது தான். இது ஜஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 1 இருக்கா, அப்போ அது 1 பாதி எடுத்துக்கிறோம். ஸோ +1/2 ஹோல் ஸ்கொயர் -1/2 ஹோல் ஸ்கொயர் +1. அப்போ இதை மூணையும் கம்பைன் பண்ணினா எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது ஃபைனலாக இந்த 3 வந்து எப்படி எழுதிக்கலாம், √3/4 வந்து 2 எழுதிட்டு √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டினை நம்ம இப்போ இப்படி மாற்றிட்டோம். இந்த ரூட் வந்து கொஞ்சம் மறக்காமல் போட்டுடணும். இது இங்கே நம்ம இங்கே காமிச்சோம் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ ரூட் ஆஃப் திஸ். இங்கே வந்து நமக்கு 2 டேர்ம்ஸ் கிடைக்கும், இங்கே ஒரு டேர்மு, ஸோ இந்த இடத்துல ஒரு டேர்மு, மொத்தமாக 1+1 2 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஞாபகத்தில் வச்சுப்பேன். அதாவது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த ஃபார்மில் வர்றப்போ இந்த ஆன்சரில் வந்து ஒரே டேர்ம் இருக்கும், ஒரு டேர்ம் வச்சு அந்த ஃபார்மில் வந்து இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக அப்படி டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ரெண்டு டேர்ம் வந்து இருக்கும். ஸோ இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று அப்படின்னு சொல்லி, எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் திஸ் அண்ட் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் திஸ். இதை கூட பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும், இந்த 1/√ அந்த மாதிரி கொஷினுக்கெல்லாம் வந்ததுன்னா இந்த 1/√ அப்படின்னு கொஷின் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த ரவுண்ட் பண்ணது மட்டும் இருக்கும். இங்கே மேலே கூட பார்த்தீங்கன்னா பாரு, இங்கே 1/√ இதுலேயும் அப்படி தானே ரூட்டை மறந்துட்டேன். ஆக்சுவலாக ரூட்டை மறந்தனால தான் இந்த வீடியோவை நான் திரும்ப எடுக்கிறேன். இங்கே நான் ரூட்டை எழுத மறந்துட்டேன், நல்ல வேலை இதை பார்த்தோம். இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரூட் போடல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ இந்த கொஸ்டின் கூட நான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு டைம் வேணால் பார்த்துறேன். இங்கே கொஸ்டினில் பாரு, 1/√(x²-1). ஸோ தேங்க் காட் அதை மறுபடியும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், பார்த்தாவே தெரியும். ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, நமக்கு √3/2 இருக்குது, அது இல்லாமல் ஒரு பை 2 வந்து இது நம்ம ஃபார்முலாவில் வர 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ரவுண்ட், இப்போ நான் இந்த ரவுண்ட் பண்ணுற 2 வந்து ஃபார்முலாவில் வர்றது. இங்கே நான் ரவுண்ட் பண்ணுறப்பாரு, இந்த 2வுக்கும் இந்த 2வுக்கும் சேர்ந்தது, இது வந்து நமக்கு ஏல வரக்கூடியது. ஸோ 2² 4, 4² 8, √3² பண்ணால் வெறும் 3. ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார்ம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.